இந்த ஒயரில் ஐன்ற கரண்ட் பாஸ் ஆகுது இப்போ ஐன்ற கரண்ட் பாஸ் ஆகிறதுனால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகிறத பற்றி பயத்ஸ் ஆக சொல்லியிருக்கிறாரு அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த கம்பியை சுற்றி உருவாகுது அப்போது பீன்ற ஒரு பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவாக இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம் அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு சிறிய லைன் எலமெண்ட் ஏபி எடுத்துக்கிறோம் அதோட டிஸ்டன்ஸை டிஎல்னு பேர் வச்சுக்கிறோம் பீன்ற பாயிண்ட் ஒயர்லேருந்து ஏ டிஸ்டன்ஸில் இருக்குது ஏலருந்தும் பியிலருந்தும் ஒரு லைன் பிக்கு வரைஞ்சிக்கிறோம் ஏலருந்து பிபிக்கு ஒரு பெர்பெண்டிக்குலர் வரைகிறோம் அதை ஏசின்னு பேர் வச்சுக்கிறோம் Angle ABC is theta. Angle OPA is equal to phi. Angle OPY dash is equal to phi one. Angle OPY is equal to phi two, and angle APB is equal to D phi. அக்கார்டிங் டு பய் சோவட்லா த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பி டியூ டுஎல் வில் பி டிபி இஸ் ஈக்குவல் டு மியூசீரோ பை ஃபோர் பை ஐடியல் சைன்தீட்டா பை ஆர் ஸ்குவேர் இன்டூ என் கேப் மேக்னட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷனை இந்த என் கேப் தரும் இப்போது இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்குவோம் அப்போ சயின் தீட்டா என்ன ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டினியூஸ் So, opposite side is AC and hypotenuse is AB. So, AC divided by AB. But AB is equal to DL. So, AC could be written as DL sine theta. Angle APB is equal to angle APC. ஸ் ஈக்குவல் டு டி ஃபை இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் ஏபிசின்ற இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த ட்ரையாங்கிளில் சைன் டி ஃபை என்ன ஆப்போசிட் சைடு டிவைடட் பை த ஹைப்போட்டினியூஸ் ஸோ ஆப்போசிட் சைடு இஸ் ஏசி அண்ட் த ஹைப்போட்டினியூஸ் இஸ் ஏபி வென் தீட்டா பிகம்ஸ் வெரி ஸ்மால் சைன் ஜீரோ இஸ் ஜீரோ ஸோ அதே மாதிரி தீட்டா ரொம்ப சிறியதாக இருக்கும் போது சைன் டிஃபைன்னாகும் டி ஃபைவ்னே நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா சைன் ஜீரோ இஸ் ஜீரோ இப்போ அதனால் சைன் டி ஃபையை நம்ம டிஃபைன்னே எடுத்துக்கலாம் அதோட நமக்கு ஏபிஇஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்ற குவான்டிட்டியும் நமக்கு தெரியும் இப்போ அதனால் இந்த ஏசி வில் பி ஈக்குவல் டூ ஆர் இன்ட்டு ஃபைவ் ஸோ so, இப்போது first ஃபஸ்ட் இக்குயேஷனும் AC தருது செகண்ட் இக்குவேஷனும் ஏசியை தருது ஸோ 2 ஒன் அண்ட் டூ ஆர் dl அண்ட் ஸோ டிஎல் சயன்தீட்டாஸ் ஈக்குவல் டு ஆர் டிஃபை அப்படின்னு நாம் எழுதிக்கலாம் ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த டிஎல் சயன்தீட்டாவை இந்த டிபியில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்போ என்னாகும் டிபிஇஸ் ஈக்குவல் டு மியூசீரோ பை ஃபோர் பை ஐ டிஎல் சயன்தீட்டாக்கு பதிலாக ஆர் டி ஃபைவ் டிவைடட் பை ஃபேஸ்குவேட் and n cap. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆர் ஸ்கொயரும் மேலே இருக்கக்கூடிய ஆரும் கேன்சல் ஆகி மியூசீரோ ஐடி ஃபை டிவைடட் பை ஃபோர் பை ஆர் என் கேப் அப்படின்னு நமக்கு கிடைக்கிது இப்போ நமக்கு டிபி இஸ் ஈக்குவல் டு மியூசீரோ ஐடி ஃபைவ் பை ஃபோர் பை ஆர் என் கேப் அப்படின்ற ஒரு ஈக்குவஷன் இருக்குது இப்போது இந்த ஆரை வந்து நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி ஃபைவ்ல எழுதினா எப்படி இருக்கும் அதுக்காக வேண்டி நம்ம ட்ரையாங்கிள் ஓபிஏ கன்சிடர் பண்ணுறோம் இப்போ இந்த ட்ரையாங்கிளில் காஸ் ஃபை என்னவாக இருக்கும் அர்ஜசன் சைட் டிவைடட் பை ஹைப்போட்டியூஸ் அர்ஜசன் இஸ் ஓபி டிவைடட் பை ஹைப்போட்டினியூஸ் இஸ் ஏபி அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு ஏ பை ஆர் அண்ட் வாட் வில் பி ஆர் ஏ பை காஸ் ஃபைவ் அப்போ ஆரோட வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபைவ்ல நமக்கு கிடைக்கிது ஸோ இந்த ஆரோடய வேல்யூ சப்ஸ்ட்ரியூட் பண்ணுறோம் ஸோ டிபி இஸ் ஈக்குவல் டு மியூசீரோ ஐடி ஃபைவ் டிவைடட் பை ஃபோர் பை ஏ பை காஸ் ஃபை என் கேப் அப்படி கிடைக்கிது ஸோ இந்த காஸ் ஃபைவ் கீழே இருக்கிறதுனால டினாமினேட்டர்லேயும் கீழே இருக்கிறதுனால அதை என்ன என்ன பண்ணிடலாம் அதை நியூமிரேட்டர் கொண்டு வந்துடலாம் தொகுதிக்கு கொண்டு வந்துடலாம் ஸோ டிபி வில் பி ஈக்குவல் டு மியூசீரோ ஐ டிவைட் பை ஃபோர் பை ஏ காஸ் ஃபைவ் டிஃபை என் கேப் அப்படின்னு நமக்கு கிடைக்கிது டிபி இஸ் ஈக்குவல் டு மியூசீரோ ஐ பை ஃபோர் பை ஏ காஸ் ஃபைவ் டிஃபை என் கேப் அப்படின்றது நமக்கு தெரியும் டிபின்றது என்ன இந்த லாங் ஒயரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் லைன் எலமெண்ட் டிஎல்லில் கரண்ட் பாஸ் ஆகிறதுனால பீன்ற பாயிண்டில் ஏற்படக்கூடிய magnetic field தான் அந்த db இப்போ இந்த ஸ்மால் லைன் எலமெண்ட்டாக இந்த ஃபுல் ஒயரையும் நம்ம பிரித்தோன்னா நமக்கு டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட்டட் பை திஸ் லாங் ஸ்ட்ரைட் ஒயர் கிடைக்கும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் த டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பி டியூ டூ ஒய் ஒய டேஷ் வில் பி பி தட் இஸ் இன்டகிரல் ஆஃப் மைனஸ் ஃபைவ் ஒன் டூ ஃபைவ் டூ டிபி டிபியை இன்டகிரேட் பண்ணுறோம் எப்படி இன்டர்க்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து இந்த ஒய் டேஷுக்கு ஒரு கோடு வரைஞ்சி அந்த ஆங்கிள் எடுத்துக்கிட்டோன்னா அதை ஃபைவ் ஒன்று எடுத்துக்கிறோம் பிலருந்து ஒய்க்கு ஒரு கோடு வரைஞ்சி அந்த ஆங்கிளை ஃபைவ் டூன்னு எடுத்துக்கிறோம் ஃபைவ் ஒன் இந்த சென்டர் எலமெண்ட்டுக்கு கீழே இருக்கிறதுனால அது மைனஸ் ஃபைவ் ஒன்னு எடுத்துக்கிறோம் இது மேலே இருக்கிறத நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம் ஃபைவ் டூவை ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் ஃபைவ் ஒன் டூ ஃபைவ் டூ டிபி இன்டகிரேட் பண்ணுறோம் அப்போ டிபியோட வேல்யூ என்ன மியூசீரோ ஐ பை ஃபோர் பை ஏ இன்டகிரேஷன் ஆஃப் மைனஸ் ஃபைவ் ஒன் டூ ஃபைவ் டூ காஸ் ஃபைவ் டிஃபை என் கேப் வாட் இஸ் இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் ஃபைவ் டி ஃபைவ் தட் இஸ் சைன் ஃபைவ் அப்போ சைன் ஃபைவ் லிமிட் எங்கேன்னு எங்கே வரைக்கும் போடணும் அப்படின்னா மைனஸ் ஃபைவ் ஒன் டூ ஃபைவ் டூ வரைக்கும் போடணும் இப்போ இதை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசீரோ ஐ பை ஃபோர் பைஏ இந்த மேலே உள்ள லிமிட்டில் உள்ள ஃபைவ் டூவை ஃபஸ்ட் எழுதிக்கணும் மைனஸ் ஆஃப் கீழே உள்ள லிமிட்டை நம்ம மைனஸ் ஆஃப் போட்டு எழுதணும் ஆனால் இங்கே ஏற்கனவே இந்த லிமிட்டில் மைனஸ் இருக்கிறதுனால நாம் சைன் ஃபைவ் டூ ப்ளஸ் சைன் ஃபைவ் ஒன் அப்படின்னு எழுத வேண்டி இருக்குது ஏன்னா சைன் ஃபைவ் டூ மைனஸ் ஆஃப் மைனஸ் சைன் ஃபைவ் ஒன் எழுத வேண்டியிருக்கிறதுனால இட் பிகம்ஸ் ப்ளஸ் ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம் சைன் ஃபைவ் டூ ப்ளஸ் சைன் ஃபைவ் ஒன் இன்டூ என் கேப் அப்படின்னு எழுதிக்கலாம் அடுத்து இன்னொரு கண்டிஷன் நாம் யோசித்து பார்க்கலாம் அதாவது இந்த கம்பி வந்து மிக நீளமாக இருக்குது த ஒயர் இஸ் இன்ஃபைனட்லி லாங் அப்படின்னா நமக்கு இந்த ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே விரிஞ்சு 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 போயிட்டே அப்ராக்சிமேட்லி இட் பிகம்ஸ் நைன்டி டிகிரிஸ் அண்ட் இதுவும் மேலே அதே போல் விரிஞ்சு 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 போய் இதுவும் நைன்ட்டி டிகிரிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஆகும்போது சைன் நைன்டி வில் பிகம் ஒன் வென் தீட்டா ஒன் அண்ட் தீட்டா டூ இஸ் ஈக்குவல் டு நைன்டி டிகிரிஸ் சைன் நைன்டி வில் பி ஈக்குவல் டு ஒன் அப்போ இந்த இக்குவேஷன் என்ன ஆகும் B is equal to mu zero i by four pi a one plus one n cap one plus one is two, and so two mm -hmm. kilo uh, four uh -huh. cancel b is equal to mu zero i by two pi a n cap. This is the equation for magnetic field at p due to y y dash Deduce the relation for the magnetic field at a point. டியூ டு ஒன் infinitely லாங் straight கண்டெக்டர் carrying கரண்ட் இந்த கேள்வி தேர்ட் லெசன் மேக்னட்டிசம் லெசனில் வரக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வி இப்போ அதனால் இதை கவனமாக படிங்க ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் thanks for watching.